வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மெட்ராஸ் ஐக்கோட்டே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக டென்த் லெவல் போஸ்டிங் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த மேக்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பின்வருணவற்றில் மீச்சிறு பொது மடங்கு கான்க ஸோ மீச்சிறு பொது மடங்கு கேட்டிருக்காங்க முதல்ல நம்பர்ஸ் பார்த்தடலாம் அதுக்கப்புறமா ஏபிசி பார்க்கலாம் நைன் டுவல் இப்போ இது வந்து மூணால வகுப்படும் மூணு மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு ஸோ இது அப்படியே நீங்கள் இப்போ மூணு முப்பத்தி இப்போ மீச்சிறு பொது மடங்கு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கணுன்னா பெரிய மடங்கு வேல்யூ தான் எடுத்துக்கணும் பெரிய மடங்குனால் ஏ க்யூப் இருக்குது ஏ ஸ்கொயர் அப்போ இதில் எது பெருசு க்யூப் தான் பெருசு அதை தான் எடுத்துக்கணும் ஏ க்யூப் எடுத்துக்கணும் தென் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஸோ ரெண்டுத்துலையுமே டூ தான் அதாவது காமனாக இருக்கிறது ஸ்கொயர் தான் அப்போ பி ஸ்கொயர் அப்புறம் சி ஸ்கொயர் பெரிய வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இது தான் ஆன்சர் அதாவது இதுதான் ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் ஏ க்யூ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு மீச்சிறு பொது மடங்கு இஃப் எக்ஸ் இஸ் 24, டுவெண்ட்டி ஃபோர் 3 த்ரீ to எயிட் என்பதில் எக்ஸின் மதிப்பு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் பை 24 ஃபோர்னு நம்ம எழுதிக்கலாம் த்ரீ பை நும் எழுதிக்கலாம் இப்படி கொடுத்துருக்காங்க டூ த்ரீ ஈஸ் டூ எயிட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிவைடரில் எழுதிக்கலாம் இப்போ நமக்கு எக்ஸ் தான் தெரியணும் அப்போ எக்ஸ் இந்த சைடு இருக்கட்டும் த்ரீ பை எயிட் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம் மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஸோ இங்கே எங்கே ஒன்பது கொடுத்துருக்காங்க இதான் ஆன்சர் எக்ஸோட வேல்யூ நைன் கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களான தொண்ணூத்தாறு மற்றும் நானூற்றி நாலின் போவ ஃபோர் எனில் இவ்விரு எண்களின் மீ மதிப்பு என்ன ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஏ கமா பி ஸிகால்டோ ஏஇன்ட்டு பி டிவைடட் எழுதிக்கிறேன் ஹெச்சிஎஃப் கமா பி இதான் ஃபார்முலா ஓகேவா இப்போ எல்சிஎம் ஏபி ஏபிங்கிற வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸும் ஃபோர் நாட் ஃபோரும் தான் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் ஆஃப் என்ன கொடுக்குறோம் இந்த நைன்டி சிக்ஸு ஃபோர் நாட் ஃபோர் ஓகேவா ஏ இன்ட்டு பி டியூட்பை ஹெச்சிஎஃப் ஏ கமா பி இப்போ அந்த ஏ இன்ட்டு பியை இப்போ நான் தனியாக எழுதுறேன் இந்த இது தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம இவ்விரு எங்கள் மீ போமாக மதிப்பு தானே கேட்குறாங்க இது இது கண்டுபிடிக்கிறதுனால இதை அப்படியே விட்டுடலாம் ஏஇன்ட்டு பி டி பை ஹெச்சிஎஃப் ஏபி போடணும் இப்போ ஏ இன்ட்டு பினா என்னது நைன்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் நாட் ஃபோர் டிவைடட் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஹெச்இசிஎஃப் ஏபி இவங்க தான் மதிப்பே கொடுத்துட்டாங்களே ஹெச்சிஎஃப் ஆஃப் கிவன் டூ நம்பர்ஸ் நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபோர் நாட் ஃபோர் இஸ் ஃபோனு கொடுத்துருக்காங்க அப்போ அதை டைரெக்டாகவே நம்ம ஃபார்ம்ல ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபோர் ஓகேவா இப்போ இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் தான் இப்போ ஒன் ஜீரோ ஒன் வரும் ஒரு நாள் நாலு ஜீரோ அப்புறம் ஒரு நாள் நாலு நைன்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் நாட் ஒன் இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் அதாவது இந்த ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் ஒய் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஒய் என்ற எண்களின் மீ பெரு பொது வகுத்தியை காண்க அதே போல ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் எக்ஸ் ஒய் பார்த்துக்கலாம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ரெண்டும் எதாவது வகுப்படும் அதுதான் இப்போ இருபத்தொன்று முப்பத்தஞ்சு எதால் காமனாக வகுப்படும் ஏழால் தான் வகுப்படும் மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து ஏழு அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஓகே ஸோ இதில் இதுக்கப்புறம் காமனாக இதை வகுக்க முடியாது எதா எதால் மட்டும்தான் வகுப்படுது ஏழால் மட்டும்தான் வகுப்படுது அப்போ மீ பெரு பொது வகுத்தி ஏழு தான் இந்த நம்பருக்கு இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்புறம் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது இப்போ மீ பெரு பொது பகுதி கேட்டால் நீங்கள் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும் போன கணக்கில் நம்ம வேறு மாதிரி பார்த்தோம் இல்லையா இதில் என்ன கேட்டிருக்காங்க மீ பெருன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட்டாக நீங்கள் சின்ன மதிப்பு தான் எடுக்கணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது அப்போ எதை எடுத்துக்கலாம் எக்ஸ் எடுத்துக்கலாம் காமனாக இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் தான் சின்னதாக அதை எடுத்துக்கிறோம் அது மாதிரி இங்கே ஒய் இருக்கு இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது சின்னது எது நமக்கு ஒய் தான் அப்போ செவன் எக்ஸ் ஒய் இதுதான் ஆன்சர் இதற்குவே விட பார்த்தீங்கன்னா செவன் எக்ஸ் ஒய் ஒரு தேர்வை நைன் ஹண்ட்ரட் மாணவர்களும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாணவிகளும் எழுதினார்கள் அந்த தேர்வில் எழுபது சதவீத மாணவர்களும் எண்பத்தி ஐந்து சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனால் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவர்களும் சதத்தை காண்க தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ வந்து ஃபஸ்ட்டு மாணவர்கள் கொடுத்துருக்காங்க நைன் இவங்க வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா செவன்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ வருது மாணவர்கள் தேர்ச்சி போய்ட்ருக்காங்கன்னு பார்த்துலாம் நைன் ஹண்ட்ரடு டிவைட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு செவன்ட்டி போடுங்க ஃபஸ்ட்டு மாணவர்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எழுபது சதவீதம் தானே போட்டிருக்காங்க இப்போ ரெண்டு ஜீரோ போயிடும் ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு இந்த ஜீரோ சேர்த்துக்கிறோம் அறநூற்றி முப்பது பேர் இருக்காங்க இது தனியாக எழுதிக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம மாணவர்கள் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைடர் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி ஃபைவ் ஏன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுலேயும் ஜீரோ ஜீரோ போயிடுது ஆரஞ்சு முப்பது மீதி மூணு நாற்பத்தெட்டு ப்ளஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பத்து ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ அறநூற்றி முப்பது ப்ளஸ் ஐநூற்றி பத்து எவ்வளோ வரும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து நூற்றி நாற்பது பேர் டோட்டலாக எவ்வளோ பேர்னு பாருங்கள் இங்கே ஒரு நைன் ஹண்ட்ரட் இருக்காங்க இங்கே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்காங்க அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம் மொத்தம் தேர்ச்சி பெற்றவங்களை கண்டுபிடிச்சிட்டா அப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் அது ஈஸி ஜீரோ ஜீரோ போச்சா இப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு ஈஸியாகவே போட்டுக்கலாம் ஈரஞ்சு பத்து மீதி ஒன்று இருக்கும் எகைன் ஈரஞ்சு பத்து மீதி நாலு எட்டஞ்சு நாற்பது ஸோ எகைன் மூணு வாய்ப்பில் வகுப்படும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு இப்போ எழுபத்தாறு சதவீதம் நூறில் எழுவத்தாறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்போ நூறு மைனஸ் எழுபத்தி ஆறு அவங்க என்ன கேட்டிருக்காங்க தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் தான் கேட்டிருக்காங்க நூறுலேருந்து எழுபத்தாறு கழிச்சு அவங்களுக்கு என்ன வரும் இருபத்தி நாலு சதவிகிதம் இதுதான் இந்த கொஸ்டின்கு ஆன்சர் ரூபாய் மூவாயிரத்தி இரநூறுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆண்டு வட்டியில் ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க இப்போ கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க கூட்டு வட்டியோட ஃபார்முலா கூட்டு வட்டி கொஞ்சம் உங்களுக்கு தனி வட்டி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கூட்டு வட்டி நீங்கள் ஃபார்ம்லாவில் ஃபிட்டின் பண்ணி அந்த அது டெசிமலில் வரும் இப்போ இதான் ஃபார்முலா ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் சரிங்களா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு மூவாயிரத்தி இரநூறு ஒன் ப்ளஸ் ஆறு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னு ஹோல் பவர் எண் ரெண்டு ஆண்டு கேட்டிருக்காங்க சரி இதை எழுதிக்காங்க அடுத்து நான் போகிறேன் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்காங்க தனியாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த மூவாயிரத்தி இரநூறு அப்படியே இருக்கும் ஒன் ப்ளஸ் இப்போ அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் தான் வரும் அப்புறம் ஹோல் பவர் டூ இருக்குது ஹோல் பவர் ஸ்கொயர்னு அர்த்தம் இதை கூப்பிட்டிங்கன்னா என்ன வேல்யூ வரும் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இதில் என்ன டிஃபிகல்ட்னு பார்த்திங்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் நீங்கள் பாயிண்ட்டு வந்து தனியாக வச்சுக்கலாம் கடைசியாக கூட பார்த்துக்கலாம் ஆயிரத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு அதாவது ஆயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும் நீங்கள் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதுகிறேன் அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ் இந்த ஆன்சர் வரும் சரிங்களா இங்கே வந்து மூவாயிரத்து இரநூறு இருக்குது இல்லையா இதோட பெருக்கணும் நம்ம இந்த ஆன்சர் வந்துருச்சு இப்போ நான் இந்த சைட் போட்டுக்கிறேன் இந்த சைட் போட்டிருந்த மூவாயிரத்தி ஐநூறு அது இந்த சைட் போட்டுக்கிறேன் மூவாயிரத்தி இரநூறு இப்போ இன்னும் நம்ம புள்ளி குத்தலை ஆக்சுவலாக இப்போ நம்ம டெசிமல் வைக்க வேணாம் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் கொடுத்ததுனால மூணு ஸ்தானம் மூணு ஸ்தானம் ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும் இப்போ ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்த வேணாம் இந்த மூவாயிரத்தி இரநூறோட மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசியாக கூட நம்ம புள்ளி குத்திக்கலாம் அது ஒன்றும் நம்ம ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜீரோ ஜீரோ கடைசியாக சேர்த்துக்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ வரும் தனியாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் நாலு ஜீரோ வரும் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு ஜீரோனா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம நான் ஆறு தள்ளி புள்ளி குத்துற சொல்கிறேன் நான் ஏன்னா அப்போ ஏற்கனவே ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் இருந்ததுலையே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணோம்ல இது ஹோல் வேல்யூ இப்போ இந்த நம்ம ஆறு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துறோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஃபுல்லாக போயிடுது அவ்வளோதான் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கிடைக்கும் சரிங்களா இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும் அசலை மைனஸ் பண்ணாதான் நமக்கு வட்டி கிடைக்கும் அப்போ மூவாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி சம்மில் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ்ல கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் உங்களுக்கு வரும் ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தனிவட்டி கேட்டால் ரொம்ப ஈஸி தனிவட்டி சிம்பிள் அப்புறம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கேட்பாங்க இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தனிவட்டி வருது இது ரொம்ப சே டக்கு முடிச்சிடலாம் ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் பத்தாயிரத்தை சேவ் பண்ணுறாரு ரெண்டு பர்சன்டேஜ் தனிவட்டி நாலு ஆண்டுகளில் அவர் எவ்வளோ தனிவட்டி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தனிவட்டியோட ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ பத்தாயிரம் இந்த ஜீரோவில் கொடுத்துருந்தா மறக்காமல் அந்த எத்தனை ஜீரோ கொடுத்துருக்காங்கன்னு போட்டுக்காங்க இல்லைன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடும் என் இன்ட்டு ஆறு என் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸு எவ்வளோ ஃபோரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டூ டிவைட் ஹண்ட்ரட் ஃபார்ம்லாலே இருக்குது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ போயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு நாலு ரெண்டு எட்டு எட்டோட நூறை பெருக்கினிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அவ்வளோதான் இது ஈஸி சீக்கிரமாக முடிஞ்சிடும் எயிட் ஹண்ட்ரட் தான் இதுக்கு ஆன்சர் ஒரு மகிழ்ந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதாவது ரெண்டரை மணி நேரம் அதே மகளிர்ந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கிடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு இது வந்து சிம்பிளாகவே சொல்லிடுறேன் இப்போ ரெண்டரை மணி நேரம் இருக்கு இல்லையா அது எத்தனை நிமிஷம் முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள் ஒன் ஹவருக்கு நமக்கு சிக்ஸ்டி மினிட்ஸு அப்போ ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் அதாவது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் சரிங்களா அப்போ நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ தொண்ணூறு கிலோமீட்ரு வந்து அது எவ்வளோ கிடக்குது நூற்றி ஐம்பது நிமிடங்களில் கிடக்குது ஓகேவா ரைட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இப்போ என்ன பண்ணலான்னா இது இன்க்ரீஸ் ஆகுது இப்போ தொண்ணூறு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் ஆக்சுவலாக இப்படி பண்ணோம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி போட்டுக்கலாம் டூ டென் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி போட்டுக்கலாம் இருங்க தனியாக போட்டு காட்டிடுறேன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன் அப்போ எக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி டூ டென் இன்டூ ஒன் ஃபிஃப்டி எக்ஸா இல்லை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இரநூத்தி பத்து இன்ட்டு நூற்றி ஐம்பது அப்படியே இருக்கட்டும் டிவைடர் தொண்ணூறு இதை அப்படியே க்ராஸ் பண்ணலாம் ஜீரோக்கு ஜீரோ போச்சு இங்கே வந்து என்ன வரும்னா மூ மூணு ஒம்பது ஏழு மூணு இருபத்தொன்று எகெயின் மூணு வந்து இங்கே டிவைட் பண்ணலாம் ஐமூணு பதினஞ்சு ஜீரோ அப்படியே இருக்குது இப்போ ஐஏ முப்பத்தஞ்சு இந்த ஜீரோ வரும் அப்போ என்ன வரும் 350 வரும் இறங்க வரோம் இப்போ x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 350 ஐம்பது இப்போ முந்நூற்றம்பதுங்கிற வேல்யூவை நீங்கள் மணி நேரமாக மாற்றணும் அப்போ முந்நூற்றம்பதுங்கிற வேல்யூவை நீங்கள் மணி நேரமாக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வரும் ஐயாயிரம் முப்பதா ஏன்னா ஒன் ஹவருக்கு அறுபது நிமிஷம் ஐயாயிரம் முப்பதுனா முந்நூறு நிமிஷம் அதில் போயிடுச்சு அதான் அஞ்சு ஆறு அஞ்சு இன்ட்டு ஆறு அதை தான் சொன்னேன் அப்போ ஃபைவ் ஹவர்ஸு மீதி முந்நூறு போனால் மீதி ஐம்பது இருக்கு இல்லையா அந்த ஐம்பது அப்போ ஃபைவ் ஹவர் ப்ளஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் இது ப்ளஸ்ஸு ஃபைவ் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஆன்சர் நூற்றி ஐம்பது மீட்டர் நிலமில் ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னிரெண்டு நாட்கள் செய்தனர் ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நிலம்ல ஒரு பாயின முப்பத்தி ரெண்டு பெண்கள் சரியாகும் நாட்கள் இது நம்ம எப்பவும் போடுற அந்த ஒர்க் பேஸ்டு சம் தான் எம் ஒன் நான் ஃபார்ம்லாம் சொல்ல டேரெக்டாக போட்டுறேன் உங்களுக்கு தேவைன்னா பழைய மேக்ஸீரியலாம் ஃபார்ம்லாவோடு போட்டிருப்பேன் பார்த்துக்காங்க எம் ஒன் வந்து பதினஞ்சு பெண்கள் டி ஒன் டைம் வந்து பன்னெண்டு நாட்கள் ஒர்க்கு நூற்றி எண்பது இப்போ முப்பத்தி ரெண்டு பெண்கள் கொடுத்துட்டாங்க எத்தனை பேர்னு ட்டு இப்போ நமக்கு வந்து எவ்வளோ நாள் தான் தெரியாது அப்போ டைம் தெரியாது டி டூ வச்சுக்கலாம் அப்படியே ஐநூற்றி பன்னெண்டு டி டூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஐநூற்றி பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கே அடிச்சிடறேன் ஏன்னா இங்கே கொண்டு வந்துடுவேன் நான் முப்பத்தி ரெண்டு இங்கே வரும் இங்கே ஐநூற்றி பன்னெண்டு வரும் ஓகேவா ஏன்னா அப்படியே இந்த சைடு வரும்போது மேலே போயிடும் ஐநூற்றி பன்னெண்டு கீழே இருக்குது தான் இங்கே மேலே போய்டும் இதை வந்து ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் எதை எதை க்ராஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே அஞ்சாவது வாய்ப்பாட் போட்டுக்கலாம் மூணு அஞ்சு பதினஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு மிதி மூணு ஆறஞ்சு முப்பது சரியா இப்போ வந்து பன்னெண்டாவது வைப்பாட் போட்டுக்கலாம் மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இந்த மூணும் இந்த மூணு கிராஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறது ஐநூற்றி பன்னெண்டு டிவைட் பை முப்பத்து ரெண்டு இதை என்ன பண்ணலான்னா நாலாவது வைப்பாட் போடலாம் எட்டு நாள் முப்பத்து ரெண்டு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று பதினொன்று இருக்கா இரு நாங்கு எட்டு அப்புறம் எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தெட்டு டெழு எட்டு எவ்வளோ வரும்னா எட்டாம் வாய்ப்பாடே போட்டுக்கலாம் ஒரு எட்டு எட்டு மீதி நாலு இருக்குது நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஸோ பதினாறு நாட்கள் ஆன்சர் இருக்கா பாருங்கள் பதினாறு நாட்கள் உங்களுக்கு வாய்ப்பாடு வந்து ரெண்டு மூணு அடிக்க முடியும்னா நீங்கள் அப்படி கூட போட்டு அடிங்க மெட்ராஸ் ஹைக்கோட்டுக்கெலாம் டைம் நிறையா இருக்கணும் ப்ராப்ளம் இல்லை இரநூத்தி எண் எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் இப்போ ஒரு முறைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இரநூத்தி எண்பது டிவைட் பை டூ என்ன வரும் ஒன் ஃபார்ட்டி வரும் சரிங்களா இப்போ அந்த ஒன் ஃபார்ட்டி இருக்கு இல்லையா அப்போ ஆயிரத்தி நானூறு டிவைடட் பை ஒன் ஃபார்ட்டி போட்டால் ஆன்சர் வந்துடும் எத்தனை முறைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறைக்கு நூற்றி நாற்பது பேர் இத்தனை பேர் இருக்காங்க எத்தனை முறை போகலான்னா இதை டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு ஒரு பதினாலு பதினாலு இந்த ஜீரோ அப்படியே வரும் பத்து முறை போகணும் ஆன்சர் பத்து முறை போகணும் கன கணசெவகத்து நீளம் அகலம் உயரம் கொடுத்துருக்காங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க ஸோ கன கணசவகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லாம் போட்டுவிட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஃபார்ம்லாம் என்னென்னா டூ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க டூ மட்டும் காமன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பரப்புக்கு கணசவத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ பெருக்கணும் அடுத்து செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ அப்புறம் தேர்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிவர்ஸில் வரும் அவ்வளோதான் ஃபார்ம்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீளம் அகலம் உயரம் ம் அப்போ நீளம் ஃபார்முலா வேணால் எழுதிடுறேன் எல்பி ப்ளஸ் இது எல் ஆ எல்பி பிஹெச்சு ப்ளஸ் ஹெச்சு எல் இதான் formula, இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபார்ம்லாவில் 2, பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் பெருக்கிக்கங்க அவ்வளோதான் 4.5 பாயிண்ட் 3 இன்ட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ plus டூ 3 into, இந்த வேல்யூ 4.5, ஸோ நான் டேரெக்டாக பெருக்கான ஆன்சர் போட்டுறேன் டூ இன்ட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதான் வரும் அதை மல்டிப்ளை பண்ணால் தென் டூ அப்படியே இருக்கும் இந்த மூணு வேல்யூன்னு கூட்டணும் நீங்கள் அப்படி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு வரும் ஸோ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படி கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம் இரு அஞ்சு பத்து ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் இதான் ஆன்சர் ஏ மற்றும் பி ஆகி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் ஏ தனியாக அந்த வேலையை முப்பத்தாறு நாட்களும் முடிப்பார் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதான் கொஸ்டின் இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணலாம்னா ஏ வந்து ஒரு வேலை இப்போ ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் ஏவோட மதிப்பு ஒரு வேலையை முப்பத்தாறு நாளில் முடிக்கிறாரு ப்ளஸ் பி தெரியாது அவரை முடிக்கிறது நமக்கு தெரியாது சேர்ந்து முடிக்கிறது ஒன் பை டுவெல் ஒரு வேலை பன்னெண்டு நாள் முடிக்கிறாங்க இப்போ எக்ஸை இப்படியே வச்சுக்கலாம் எக்ஸை இப்படியே வச்சுக்கிட்டு இது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதுக்கு அரிசியம் எடுத்தோம்னா முப்பத்தாறு கீழே அப்படியே வரும் மூணு பன்னெண்டு முப்பத்தாறா அப்போ மூணு மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் ரெண்டு வரும் ரெண்டு பை முப்பத்தி ஆறு அப்போ இதை அப்படியே நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா ஒன்று பை பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு வரல அப்போ ஒன்று பை பதினெட்டு அப்போ ஆன்சர் என்னென்னா பதினெட்டு ஒரு வேலையை அவர் முடிக்கிறதுக்கு பதினெட்டு நாட்கள் ஆகும் இந்த ஆன்சர் ஒரு தோட்டத்தை கலையெடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடம் அதே வேலையும் முப்பது நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் இப்போ நம்ம ஒர்க் பேஸ் ஸ்டிசம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுட்டு அந்த கூடுதலும் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதை கடைசியாக அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் யூஸ்வலாக நம்ம ஒர்க் பேஸ்டிசம் என்ன பண்ணுவோம் இப்போ எத்தனை தோட்டக்காரர்கள் எத்தனை நிமிடங்கள் ஒரு வேலை தான் அப்படி எவ்வளோ போய் தான் வரும் அது கன்ஃபியூஷன் இல்லை இப்போ ஆறு தோட்டக்காரர்கள் நூற்றி இருபது நிமிடங்கள் இப்போ அதே வேலை முப்பது நிமிடங்கள் செய்து முடிக்க எத்தனை எத்தனை பேர்னு நமக்கு தெரியாது அப்போ நமக்கு எம் டூ தெரியாது மென் எத்தனை பேர்னு தெரியாது ஆனால் எத்தனை நிமிஷம் முப்பது நிமிஷம் தெரியும் எம் டூ அப்படியே வச்சுக்காங்க இப்போ இந்த தேர்ட்டி இந்த சைடு கொண்டு வந்துட்றா ஜீரோ ஜீரோ போயிடும் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஆறு நாள் என்ன பண்ணுது இருபத்தி நாலு வருது சரிங்களா இப்போ இருபத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கூடுதலாக தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் தேவை அப்போ இருபத்தி நாலுலேருந்து மைனஸ் ஆறு போட்டுக்கணும் இருக்கிற ஆறு பேரை கழிச்சிட்டா வர ஆன்சர் என்ன பதினெட்டு இருபத்தி நாலு மைனஸ் ஆறு பதினெட்டு அதான் ஆன்சர் உங்களுக்கு பதினெட்டு தான் ஆன்சர் தான் ஆன்சர் ஓகே அடுத்த வருஷம் பார்த்தோன்னா இந்த சிம்பிளிஃபை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்ம்லாவை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா இது ஈஸி ஃபார்ம்லா தெரிலனா நீங்கள் கடைசி வரைக்கும் அதை மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ இந்த டூ பை ஃபைவ் மைனஸ் த்ரீ பை செவன் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பை டூ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் பிசிகல்ட்டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு ஃபார்ம்லா இருக்குது அந்த ப்ளஸ்ஸை வந்து பக்கத்தில் கொண்டு வந்துக்கலாம் ம் எழுதும்போதே நான் கரெக்டாக எழுதிக்கிறேன் டூ பை ஃபைவ் அப்படி இருக்கட்டும் இன்டூ மைனஸ் த்ரீ பை செவன் அப்படி இருக்கட்டும் ப்ளஸை கொண்டு வந்துக்கலாம் பக்கத்தில் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்ட்டின் இன்டூ டூ பை ஃபைவ் இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும் மைனஸ் இந்த ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பை டூ வேணால் நம்ம க்ராஸ் பண்ணிடலாம் இங்கே கூட கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னாகும் ஈர் மூணு ஆறு வருமா ஒரு மூணு மூணு இயர் மூணு ஆறு சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் டூ டூ சார் ஃபோரு ம் இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர்னு டைரெக்டாகவே எழுதி வச்சுக்கலாம் இது இப்போ இது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் அடுத்தது போடுறேன் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்னென்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி இஸ்இக்குவல் டு ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இப்போ நீங்கள் எழுதி வச்சுருந்தாலும் டூ பை ஃபைவ் காமனாக இருக்கும் அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா பி பிளஸ் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்கள் பி ப்ளஸ் சின்னு சேர்த்துக்கலாம் அப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம்னா நீங்கள் முன்னாடி எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் இந்த டூ பை ஃபைவை காமனாக வெளியெடுத்துக்கிறோம் இந்த ஃபார்முலாப்படி இன்டூ இப்போ மைனஸ் த்ரீ பை செவன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்டீன் இது வெளில இருக்கிறது வெளில தான் இருக்குது மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்படியே இருக்குது இது தனியாக இருக்கட்டும் இது கடைசியாக பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுக்கலாம் இப்போ ஏழுக்கும் பதினாலுக்கும் காமனாக எல் இது டூ பை ஃபைவ் அப்படியே இருக்கட்டும் ஏழுக்கும் பதினாலுக்கும் காமனாக பதினாலு இரு பதினாலுனா அங்கே ரெண்டாள் இங்கே பெருக்குனிங்கன்னா ஈர் மூணு மைனஸ் ஆறு அந்த மைனஸ் போட்டே வாங்க அப்போ தான் புரியும் இங்கே என்ன ஆகும் ஒன்று வரும் அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்லேருந்து ஒன்று கழிச்சா மைனஸ் ஃபைவ் வந்துடும் இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்டீன் இப்போ நான் தனியாக எழுதுறேன் அப்போ தான் புரியும் இப்போ என்னென்ன இருக்குது டூ பை ஃபைவ் அப்படியே இருக்குது இன்டூ மைனஸ் 5 பை 14 இருக்குது மைனஸ் ஒன் பை ஃபோர் இருக்குது சரியா இதை அப்படியே க்ராஸ் பண்ணலாம் இங்கே மைனஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு கடைசியாக என்ன வருதுன்னு மைனஸ் ஒன் பை செவன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இதான் வருது சரிங்களா இப்போ இது எப்படி வரும்னா இதுக்கு LCM எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஏழு நாலு இருபத்தி எட்டு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன வரும் மேலே மைனஸ் ஃபோர் வரும் நாலு இருபத்தெட்டு இல்லையா மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் ஏழு நாங்கள் இருபத்தெட்டு வரும் எல்சிஎம் எல்சிமுடுக்கும்போது மைனஸ் ஃபோர் மைனஸ் செவன் என்ன வரும் மைனஸ் லெவன் டிவைடு பை டுவெண்ட்டி எயிட் இதான் இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் இவ்வளோ வந்து ஆனால் இதை சுருக்கணும் இந்த மாதிரி சம் வந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் லெவன் டிவைட் பை டுவெண்ட்டி எயிட் ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலேருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அஞ்சு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக அதிகரிச்சிருக்குன்னா டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எட்டு மைனஸ் அஞ்சு எவ்வளோ மூணு லட்சம் வரும் அப்போ இங்கே போட்டுக்கலாம் மூணு லட்சம் அஞ்சு சைஃபர் அஞ்சு ஆண்டுகள் இதை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு ஆரஞ்சு முப்பது மீதி நாலு ஜீரோ அப்படியே வந்துடும் ரெண்டு மூணு நாலு ஜீரோ இப்போ அறுபதாயிரம் வந்திருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு எவ்வளோ அஞ்சு லட்சம் இருந்தாங்க இல்லையா அதை போட்டால் எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாங்கன்னு தெரிஞ்சிடும் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இதை அப்படியே க்ராஸ் பண்ணுங்கள் இது போயிடுச்சா இங்கே மூணு ஜீரோ போயிடும் இங்கே மூணு ஜீரோ போயிடுச்சு இப்போ ஓர் அஞ்சு அஞ்சு மீது ஒன்று ஈரஞ்சு பத்து பன்னெண்டு சதவிகிதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சதவீதம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ அறுபது அவ்வளோதான் அறுபது சதவிகிதம் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய எக்ஸாம் இது கேட்டிருக்காங்க அடிக்கடி நான் வீடியோலையும் போட்டிருக்கேன் இது வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு கேட்டிருக்கிறதுனால டென் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வரும் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் க்யூப் ஒரு மீட்டர் க்யூபுக்கு தௌசண்ட் லிட்டர் அப்போ செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் கியூபுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் அவ்வளோதான் இரு எண்களின் விகிதங்கள் த்ரீ இஸ்டு ஃபைவ் மற்றும் அவற்றின் கூடுதல் ஒன் ஃபோர் ஃபோர் எனில் பெரிய எண்ணின் மதிப்புக்காங்க இந்த மாதிரி சம் கேட்டால் த்ரீ எஸ்ட் ஃபைவாக கூடுதல் ஆக்சுவலாக பார்த்துக்கலாம் எட்டு வரும் நூற்றி நாற்பத்தி நாலு இதில் ஒரு மடங்கு முதல்ல கண்டுபிடிச்சிருங்க அது போலாம் ஈஸி உங்களுக்கு அப்படியே ஒரு எட்டு எட்டு மீதி எவ்வளோ வரும் ஆறு அறுபத்தி நாலு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஸோ பதினெட்டு ஒரு மடங்கு பதினெட்டு அப்போ மூணு மடங்கு எவ்வளோ வரும் மூணு இன்ட்டு பதினெட்டு போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு பதினெட்டு எவ்வளோ வரும் மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு ஒரு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி நாலு இது மூணு மடங்கு இப்போ அஞ்சு அஞ்சுண்டு பதினெட்டு எட்டு நாற்பதா ஜீரோ மீதி நாலு ஒரு அஞ்சு 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 ப்ளஸ் நாலு தொண்ணூறு ஐம்பத்தி நாலு தொண்ணூறு இவங்க கேட்டிருக்கிறது என்னது பெரிய எண்ணின் மதிப்பு பெரிய எண்ணின் மதிப்பு என்ன தொண்ணூறு அவ்வளோதான் இந்த மாதிரி சம் கேட்டால் ஈஸி தான் உங்களுக்கு இது லாஜிக்கல் சம்மு முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன ஓகே அதாவது இரவும் பகலும் சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க பதினாறு இரண்டாங்க எட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஆறாவது மணி நேரத்தில் அதே ஏழு மணி தான் இருக்கும் ஏன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் சைக்கிளாக தான் என்ன நமக்கு அப்போ ஏழு ப்ளஸ் இன்னும் எவ்வளோ குறையுது நாலு மணி நேரம் இப்போ ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று முற்பகலாக பிற்பகலாக தான் இங்கே க கவனிக்கணும் முற்பகல்தான் இருக்கும் ஏன்னா முற்பகல் ஏழுலேருந்து ப்ளஸ் நாலு கட்ட முற்பகல் பதினொன்று தான் அப்போ முற்பகல் மணி தான் ஆன்சர் அசல் ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆன வட்டி வீதம் நாலு சதவீதம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் செம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் என்னென்னா பி ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அவ்வளோதான் ஃபார்ம்லாம் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ அஞ்சாயிரம் ஆர் பை ஹண்ட்ரடு எவ்வளோ வரும் உங்களுக்கு நாலு பை நூறு நாலு பை நூறு அப்படியே நான் போட்டுறேன் நாலு பை நூறு ஒன்று பை வரும் ஏன்னா ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி உங்களுக்கு வந்து நூறு அவ்வளோதான் ஸோ ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்போ இந்த இடத்துல என்னது ரெண்டு வரும் அப்போ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ அப்படியே சம்ம முடிச்சிடலாம் நம்ம ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பதா ஜீரோ ஜீரோ அப்படியே வரும் எட்டு இருபத்தஞ்சி இரநூறு அவ்வளோதான் ஆன்சர் எட்டு தான் ஆன்சர் இதுக்கு எட்டு ரூபாய் ரூபாய் ஆயிரம் மாசலுக்கு ஒரு ஆண்டுக்கு ரூபாய் நூறை தனிவட்டியாக கொடுத்தால் அதன் வட்டி விகிதம் என்ன தனிவட்டிக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் ஃபார்ம்லாம் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மில் அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது இதுதான் ஃபார்ம் இது இது நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போவோம் நூறு இங்கே போட்டுக்க வேண்டியதாக இந்த இடத்துல நூற போட்டுக்கலாம் சீக்கிட்டு பிஎன்ஆர் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ ஆயிரம் என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஆண்டு அப்போது ஒன்று தான் அதை போட்டாலும் சரி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவை என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது ஆறு தான் தெரியாது டிவைட் ஹண்ட்ரட் ஃபார்ம்லாவில் இருக்கிறது இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஆறு அப்படியே வச்சுக்கலாம் இந்த பத்தை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் நீங்கள் அடிச்சு விட்டுறேன் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடும் ஜீரோ ஜீரோ போயிடுச்சு மீதி என்ன இருக்குது பத்து பத்து சதவீதம் தான் ஆன்சர் ஆன்சரு டென் பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் வந்து டுவெண்ட்டிக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க் யூ ஃபார் All ஆல் த பெஸ்ட் ஃபார் examination.